ஃபாஸ்ட்ன்றப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடக்கூடாது. ஏன் மோஸ்ட்லி ஈஸி ஈஸின்னு கொடுத்துருக்காரு நீங்கள் யோசிப்பீங்க. ஈஸி ஈஸின்னா என்னென்னா உடம்பு வந்து உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக அடுத்தடுத்த நாள் ஓட வைக்கிறக்காக தான். சிஸ்டமைஸ்டாக ட்ரைனிங் பண்ணி கம்ஃபர்டபுளாக உடம்பு இருந்தால் தான் அடுத்தடுத்துலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சிம்பிளாக மைண்டை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கணும். ஹெவியாக ட்ரைனிங் பண்ணி நல்லா ஹார்டாக பண்ணால் தான் நம்ம ஓட முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. வணக்கம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 20 டேஸ் நம்ம பார்த்துட்டோம், அடுத்து 21 to 30 டேஸ் என்ன பண்ண போகிறத பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் 20 டேஸ் முடிச்சக்கப்புறம் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட் என்ன ஒர்க் அவுட்ங்கிறத பார்க்கலாம் இப்போது. ஸோ 21 வந்து ரெஸ்ட்டு, 22 40 மினிட் போட்டிருக்கேன், அது என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 23 100 மீட்டர், 24 ஈஸி, 25th 100 1200, 26th ஈஸி, 27th அப்ஹீல்ஸ் போட்டிருக்கேன், 28th ஈஸி போட்டிருக்கேன், 29th அகைன் ட்ரையல், 30 டே, டே 30 ஈஸின்னு போட்டிருக்கேன். ஸோ வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டே 21 ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, டே 22 40 மினிட் கண்டினியூ ப்ரோக்ராம். எப்படின்னா 2 மினிட் ஃபாஸ்ட் ரன், இந்த 2 மினிட் ஃபாஸ்ட்ன்றப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கூடாது. ஒரு 60% ஒரு ஆவரேஜாக 2 மினிட் ஃபாஸ்ட் ஓடணும். அடுத்து 3 to 4 மினிட், அடுத்த 2 மினிட் ஸ்லோ ஜாக் ஓடணும். அடுத்து 5 to 6 மினிட் ஃபாஸ்ட், 7 to 8 ஸ்லோ. புரிஞ்சுக்கலாம், 2 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடுறோம், 2 நிமிஷம் ஸ்லோ ஓடுறோம். ஃபாஸ்ட்டு ஸ்லோ, ஃபாஸ்ட்டு ஸ்லோ, இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிங்கன்னா 10 டைம் வரும். அதாவது ஒரு செட்டு 4 மினிட் ஆகுது, 10 டைம் பண்ணிங்கன்னா 40 மினிட் ஆயிரும். கிளியர். அடுத்து டே 23 100 மீட்டர், எல்லாமே 100 மீட்டர், ஒரு செட்டுக்கு 8 டைம்ஸு, 2 செட்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து டோட்டலாக 16 டைம் பண்ணுவீங்க. ஸோ டோட்டல் 16 டைம் பண்ணுவீங்க. ஒவ்வொரு 100 மீட்டர் ஓடிட்டு 30 செகண்ட் ரெக்கவர் எடுத்துக்கோங்க. ஸோ 100 மீட்டர் ஃபாஸ்ட் ஓடுறீங்க, 30 செகண்ட் ரெக்கவரி, திருப்பி அங்கேருந்து 100 மீட்டர் ஃபாஸ்ட் வரீங்க, 30 செகண்ட் ரெக்கவரி. இந்த மாதிரி 8 டைம் பண்ணுறீங்க. 8 டைம் பண்ணக்கப்புறம் 4 to 5 மினிட் ரெக்கவரி, ஒரு செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் ரெக்கவரி, 4 to 5 மினிட் ரெக்கவரி. கிளியர். அவ்வளோதான். டே 24 ஈஸி, 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ். இந்த ஈஸி 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் எப்படி ஓடினாலும் 30 மினிட்ல நீங்கள் 5 பேஸ் ஓடினாலும் 6 கிலோமீட்டர் ஓடிடுவீங்க, 40 மினிட்னா 8 கிலோமீட்டர் ஓடிடுவீங்க. ஸோ டே 24 இதை கொஞ்சம் நோட் பண்ணணும். நீங்கள் ஓடுறது 1 மைல் ரன்னு. இது ஒர்க் அவுட்டில் என்னென்னா 1200, அதாவது கிரவுண்டில் ஓடுறமா இருந்தால் 3 ரவுண்ட்ஸ் வரும். 400 மீட்டர் ட்ராக்ல நீங்கள் ரோட்டில் மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா 1200 மெஷர் பண்ணி ட்ரைனிங் பண்ணுங்கள். இது எப்படின்னா 3 to 4 பண்ண போகிறோம், இன்பிட்வீன் ரெக்கவரி 4 நிமிஷம். கிளியருங்களா? சேம் 1 கிலோமீட்டருக்கு பண்ண மாதிரி தான், ஜஸ்ட்டு 200 மீட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். 3 to 4 செட்டு பண்ண போகிறோம், 4 நிமிஷம் ரெஸ்ட்டில். ஸோ இதே முன்னாடி பண்ண 1 கிலோமீட்டர் மாதிரி தான். ஃபஸ்ட் ரேஸ் ஓடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஹார்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓடுங்க, ஈஸியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி ஓடுங்க. கிளியர். அடுத்து டே 26 ஈஸி, ஈஸி மீன்ஸ் சேம் இதே மாதிரி தான், 30 to 40 மினிட் ஈஸி ரன் பண்ணுங்கள். டே 27 அப்ஹீல்ஸ், லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான், ஹில் மேலே ஓடணும், ரிட்டர்ன் போது வாக் ஆர் ஜாகில் வந்துக்கலாம். 10 to 12 டைம்ஸ் பண்ண போகிறீங்க, எப்போ வேணால் வாட்டர் பிரேக் எடுத்துக்கலாம், சரிங்களா? டே 28 அதே மாதிரி ஈஸி. ஈஸினா நீங்கள் வந்து 30 to 40 மினிட் பண்ணலாம். அன்றைக்கி உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சுன்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஏன் மோஸ்ட்லி ஈஸி ஈஸின்னு கொடுத்துருக்காரு நீங்கள் யோசிப்பீங்க. ஈஸி ஈஸினா என்னென்னா உடம்பு வந்து உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக அடுத்தடுத்த நாள் ஓட வைக்கிறக்காக தான். சிம்பிளாக மைண்டை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கணும். ஹெவியாக ட்ரைனிங் பண்ணி நல்லா ஹார்டாக பண்ணால் தான் நம்ம ஓட முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. சிஸ்டமைஸ்டாக ட்ரைனிங் பண்ணி கம்ஃபர்டபுளாக உடம்பு இருந்தால் தான் அடுத்தடுத்துலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு கோட்டு இதுன்னு இப்படி இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸே பண்ணாதீங்க. நிறையா பேர் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சு தான் ரிசல்ட் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ டே 29 அகைன் ட்ரையல், 1600 மீட்டர். கம்பேர் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த இதுக்கும் ப்ரோக்ரஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். டே 30 ஈஸி, சிம்பிளுங்க, இதுக்கு மீறி சிம்பிளாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இவ்வளோ தான் ப்ரோக்ராம் இந்த 20 to 30 டேஸ். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.